ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாருங்க எங்கள் தோட்டத்துக்கு போகலாம் காசி தும்ப எவ்வளோ சூப்பராக மழை பூத்திருக்கு இது வெ வெதை வெது தானே சின்ன செடியாக கூட அதே தொட்டியில் வந்துடுக்கு இது வந்து எங்கள் வீட்டில் பிங்க் கலர் ரோஸ் கலர் வயலட் கலர் லாவண்டர் கலர் நிறையா இருக்குது நாங்கள் இப்போ கவ்வாற்று செஞ்சுட்டோம்ப்பா மழை பெய்யுறதுனால செம்பருத்தி வெட்டிட்டோம் மருதாணி செடி எல்லாத்தையும் வெட்டி துளுத்துருச்சு பத்து நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு மேலே நாங்கள் வெட்டி விட்டுட்டோம் இந்த மழை சீசனில் நல்லா துளுத்துருச்சு இதெல்லாம் கனகாம்பரம் எல்லாம் வெட்டி விட்டதுனால கவ்வாற்று செய்யறதுங்கிறது காடு மாதிரி வளர்ந்துருந்தது எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் இங்கே பாருங்களா முருங்கை மரம் வெட்டினதை பாருங்கள் வேறு கூட இல்லை வெட்டினதுலேருந்தே துளுக்குது இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நிலத்தில் நட்டு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த முருங்கை மரம் அவ்வளோ இதாக இருக்கும் இப்போ தோட்டத்துக்கு போகலாம் மேலே தோட்டத்தில் செம்பருத்தி செடிங்கள்லாம் மழை காலத்தில் நல்லா பூத்து குழுங்கி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது நல்லா பச்சை பசைன்னு இது ஒத்தடுக்கு இது அடுக்கு செம்பருத்தி அப்புறம் சிங்கிள் செம்பருத்தி செம்பருத்தி எல்லாமே நல்லா சூப்பராக இந்த மழைக்காலம் மழை விட்ட அப்புறம் மறுநாள் போனோடனே காலையில் நேரம் பாருங்கள் காக்கா கத்துது கோழி குருவி நாய் எல்லாம் கத்துதுங்க இது ஒரு செம்பருத்தி இது வந்து முடக்கட்டான் தலை நாங்கள் க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம் இது அப்படியே ஃபுல்லாக வளர்ந்துருக்கு இது ஒரு நாள் எடுத்து குழி பணியாரம் தோசை எல்லாம் செய்யணும் அதே போல் இது வந்து டபுள் கலர் ரோஸு இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ இப்போ பாருங்களேன் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் தரையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம் ஏன்னா மழை டைமை அடிச்சுட்டு போனால் தண்ணி நின்றுடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக இதுவும் முடக்கட்ட இருந்தால்தான் இது தானே வளர்ந்ததுப்பா நாங்கள் அதை கம்பூனி இந்த மாதிரி வேருக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி கம்பூனி அதுவும் ஒரு இது மாதிரி இருக்குது இது எல்லாமே அப்படி சுத்தமாக வச்சுருந்தோம்னா எல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம பார்க்கவும் நல்லாயிருக்கும் இது செடி இது மல்லி எல்லாமே இப்போ தான் கவ்வாத்தி செஞ்சு நல்லா துளுத்துட்டு வருது இது வந்து இதுவும் ஒரு வகையான ரோஸு இந்த ரோஸ் செடியெல்லாம் கூட நான் பூத்தவண்ண நல்லா அஞ்சு எதல் இருக்கிற இடத்துல கட் பண்ணி விட்ருவேன் இதெல்லாம் இந்த மலைக்கு தொழுத்துட்டு வந்திருக்குது பாருங்கள் மண்ணுக்கு கீழே கூட அதாவது வேர் பகுதியில் கூட நாங்கள் சுத்தமாக வச்சுருக்கோம் இது வந்து க்ரீன் கலர் ரோஸு மொதவே சொன்னேன் இதுவும் நான் கவாத்து பண்ணி வச்சதுனால இந்த டயத்தில் சூப்பராக பூத்துருக்குது க்ரீன் கலரு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் போல் இதுவும் ஒரு க ஆரஞ்சு டபுள் கலர் ரோஸு இது வந்து வெங்காயத்தால் நட்டு வச்சுருக்கோம் இது வந்து ஒயிட் கலரு ஊட்டி ரோஸ் மொட்டு விட்டுருக்குது தான் பூக்கும் இதுவும் இது வந்து பட்டன் ரோஸ் பிங்க் கலர் பட்டன் ரோஸ்ஸு இதுவும் செடி நிறையா ப பூக்கும்ப்பா ஒரு நாளைக்கு நாலு அஞ்சுன்னு பூக்கும் இதுக்கு நான் முட்டைத்தூள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பே காஞ்ச டீ தூள் அதுவும் காய வச்சு இப்போ எல்லாமே ட்ரையாக தான் கொடுக்கணும் லிக்யூடாக கொடுக்கக்கூடாது அதனால எல்லாமே ரெடி பண்ணி இதுக்கு பத்து நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வெங்காயத்தூள் கூட நல்லா காய் இது மாதிரி பழுத்த இலைகள் எல்லாம் கூட கட் பண்ணி விட்றணும் வெங்காயத்தூள் கூட நல்லா பழுக்க வச்சு அதாவது காய வச்சு அதையும் பொடி பண்ணி இது மாதிரி வேர் பகுதியில் கொடுத்துறணும் இப்போ மழை பெஞ்சு முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் பாருங்களேன் அப்போ இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுறணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஆக்சிஜன் உள்ளே போகும் இந்த மாதிரி களை செடியெல்லாம் எடுத்துடணும் அந்த மண் வந்து புழப்பொழன்னு இருந்தால் தான் செடிங்களுக்கு உள்ள வேருங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளே போகும் செடிங்களும் நல்லா துளுத்துட்டு வரும் இது ஒரு அடுக்கு செம்பருத்தி செம்பருத்தி கூட நம்ம கவாத்தி செஞ்சு மழை காலம் நல்லா துளுத்துட்டு வரும் இது வந்து சாமந்தி சாமந்திக்கும் நாங்கள் முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் டீ தோல் எல்லாமே இயற்கை உரமேவே நாங்கள் கொடுக்கறது மாட்டுச்சாணம் எல்லாம் பத்து நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கே என்ன செடிங்களும் நல்லா துளுத்துன்னு வரும் இங்கே பாருங்கள் இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து பூச்சி அடிச்சிடுச்சு மழை டைமு பூச்சிகள் புழுக்கள் நிறையா அடிக்கும் இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இது வந்து நாங்கள் வெங்காயம் நட்டு வச்சுருக்கோம் இது எல்லாமே இந்த களை செடிகள்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது எல்லாத்தையுமே பறிச்சிடணும் ஏன்னா நம்ம வெங்காயம் வளர்றதுக்கு விடாது இந்த களை செடிகள் அதனால் அதை எல்லாத்தையும் பறிச்சுட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம செடிங்களும் நல்லா வளர்ச்சி கொடுக்கும் செய்யும் ரெண்டாவது இது மாதிரி பாசம் பிடிச்சிருந்தா கூட கொத்தி விட்டுட்டோம்னா நல்லா இதாக இருக்கும் அதுக்கும் செடிங்க பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இது பாவக்காய் தானே வளர்ந்தது பா வ அதாவது நம்ம சாப்பிட்டு கொட்டைங்க இந்த பழுத்த செ இது போடுறோம் பாருங்களா அதில் இருந்தது நான் கொடி கட்டி ஜன்னலில் கொடி கட்டி வச்சுருக்கேன் பாவக்காய் இது மழை காலத்தில் கொஞ்சம் இதை செடிங்களை தப் பாதுகாக்கணும் இந்த கொடி வகைகள்லாம் ஏன்னா இது வந்து சீக்கிரம் அழகுன்னு தன்மை பச்சை மிளகா மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் இதே போல் பழுத்ததும் விட்டுடுவோம் நாங்கள் பழுத்தது வந்து வர மிளகாவும் காஞ்ச மிளகாக்கு இது பச்சை மிளகா இதுவும் மாடித்தட்டத்தில் ஒரே ஒரு செடி தான் இருக்கு வச்சேன் அதுவே எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு தெரியுமா ஒரு கால் அரை கிலோ கிட்டே காய்ச்சிடுச்சு நான் தான் கொஞ்சம் பழுத்ததுக்கு பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி பழுத்த இலைகள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாமே வெட்டி விட்டுறணும் வெ வெட்டினா தான் உங்களுக்கு மற்ற செடிங்களுக்கு இது பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக நீட்டாக இருக்கும் இது பச்சை பசேல்னு இருக்கும் இதெல்லாமே நம்ம வேண்டாத செடிகள்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே போல் ஏழு எதல் இருக்கிற எட்டு எதல் இருக்கிறோம் செடிங்கள்லாம் கூட ஏழு எதல் தான் அதை எல்லாமே கட் பண்ணி தூர போட்டு விட்டுட்டோம்னா செடிங்களுக்கும் நல்லா இருக்கும் பூக்களும் நிறையா கிடைக்கும் நான்